புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விளையாட்டு முடிந்தவுடன் ராஜாவும் சிப்பாயும் ஒரே பெட்டிக்குள் தான் சென்று விடுகின்றனர். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை யதார்த்தமாக உங்களுக்கு உரைப்பதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சோக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9655. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்க எல்லாருமே ஒரு வாரமா ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல், ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்களம், தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டோருக்கும் இறைவா போற்றி. பொதுவாக நம்ம நண்பர்கள் அனைவருமே இந்த ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி இந்த சனி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நிறைய பரிகாரங்கள் இந்த பூமியில் சொல்லப்பட்டாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். அசைவம் சாப்பிட்றத அடியோடு விட்டுருங்க. அதுதான் வந்து அதுக்கு மிகப்பெரிய பரிகாரம். இது வந்து டெக்னிக்கலாக ப்ரூவனான விஷயம். இதை தவிர நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அதுக்கு போகிறீங்க, இதுக்கு போகிறீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பெரிய பிரயோஜனத்தை கொடுக்காது. இதே போல் ஒரு ஒரு மனிதர் இருக்கார், அவருக்கு என்ன சொல்லுவாங்க, உனக்கு பித்ரு சாபம் இருக்குது, இந்த பித்ரு சாபத்தால் தான் நீ பாதிக்கப்பட்டிருக்க, உனக்கு குழந்தை இல்லை, கஷ்டப்படுற, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலன்னு சொல்லுவாங்க. பித்ரு சாபம் நீங்கணுன்னா காசி, கயா, வெளியூரில், நம்ம ஊர்னால் ராமேஸ்வரம், கொடுமுடி, திருபுவனம், மதுரை, பவானி, கூடுதுறை, எங்கள் ஊர், திருநெல்வேலி, பாபநாசம், இப்படி நிறைய இடங்கள் இருக்குது, அடுக்கி கொண்டே போகலாம். இதெல்லாம் உண்மை தான். இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, அங்கே போய் பரிகாரம்லாம் கிடையாது. அந்த மண்ணை மிதித்து அங்கே இருக்க சாமியை பார்த்தாலே மிகப்பெரிய நிவர்த்தி, இந்த பித்ரு சாப நிவர்த்தி என்பது ஏற்படும். அந்த கோயில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற கோயில். நான் ஏன் காஞ்சி காமாட்சி அம்மனை வந்து பேசிட்டு இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறேன்னா, நான் இப்போ தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு எப்படி இதெல்லாம் லிங்க் ஆகுதுன்றது ஒரு 6 மாதம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் காமாட்சியோட தொடர்புடைய கோயில் இது, ஒரு சிவன் கோயில். இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க, அறந்தாங்கிலிருந்து ஒரு 13-14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க, மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட கோவில். அந்த உருவம் இல்லாத அருவம் அப்படின்னு ரெண்டு சிவன் கோயில் இருக்குன்னா, ஒன்று சிதம்பரம், ரெண்டாவது நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த கோவில். இந்த கோயில் பேர் ஆவுடையார் கோயில். இந்த தாயார் பேர் வந்து யோகாம்பாள். இங்கே இருக்கக்கூடிய மரம் சில விஷயம் குருந்த மரம். இங்கே இருக்கக்கூடிய சாமி பேர் ஆத்மநாதர். இந்த ஆத்மநாதர் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல, ஒரு இது தி பெஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஒரு கோவிலுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஆத்மநாதர், ஆவுடையார் கோயில் ஆத்மநாதர் பற்றி தான் சொல்லணும். நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாரத்துக்கு நான் இதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த கேள்விகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு வரும் வாரங்களில் அந்த கோயிலை பற்றி நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஆவுடையார் கோயில் ஆத்மநாதர் தான் வந்து நம்ம வந்து நிறைய பார்க்க போகிறோம். ஏன் வந்து இது வரைக்கும் சொல்லலை இப்போ சொல்ல போகிறேன்னா, அதுக்கு காரணம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டைமில் எல்லாத்தையுமே ஒரு புள்ளியில் இணைச்சு உங்களுக்கு அதுக்கான பதிலை நான் கூறுகின்றேன். எல்லோருமே சாரி சார் சொல்லுங்கள் சார். எல்லோருமே அந்த ஆத்மநாதர் கோயிலுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும்போது ஒரே ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க. அந்த பித்ரு சாபம்ன்றது உங்கள் அதுக்கப்புறம் ஒரு அது க்வெஸ்சன் மார்க் வந்து ஆச்சரியக்குரியாக மாறிடும். நிச்சயமாக சார், ஆத்மநாதர் குறித்து ஆத்மார்த்தமான விஷயம் கொடுத்தீங்க. பித்ரு சாபம் அப்படின்னாலே ராமேஸ்வரத்துக்கு கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஏன் இந்த பக்கம் டர்ன் பண்ணியிருக்கீங்க சார்? இல்லை நான்லாம் பண்ணலை, இது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. இது நான்லாம் எதுவுமே கண்டுபிடிக்கல. நான் வந்து எனக்கு நேரம் இருந்தது, இந்த தெரிஞ்ச விஷயத்தை சொல்கிறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இருக்குது, அவ்வளோதான ஒழிய சொக்கலிங்கத்தால் உருவாக்கப்பட்டதோ சொக்கலிங்கம் கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. இது ஏற்கனவே நம்முடைய இந்து மத சம்பிரதாயங்களில் இது எழுதப்பட்ட விஷயம் என்பது மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் நீலகண்டன் நாகர்கோவில் இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். நம்ம பேராவூர்ணி நீலகண்ட விநாயகரை பத்தி பேசணும், இப்ப நீங்க நீலகண்டர் கூப்பிடுறீங்க, சொல்லுங்க நீலகண்டன். ரைட், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி உங்க வீடியோ எல்லாம் நிறைய பார்ப்பேன், நீங்க வந்து ரொம்ப பெரிய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு எல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம். பெரிய சர்வீஸ் எல்லாம் இல்லையா, நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்ச ஒரு 4 பேரை வந்து ஒரு வழி நடத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான் ஐயா. உங்க சேவைக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. வேற ஒண்ணும் இல்லை சார், உங்க இது சர்வீஸுக்கு அப்ரிசியேட் பண்றதுதான் போன் பண்ணேன். நீலகண்டன், நீங்க நார்கோயில எங்க இருந்து பேசுறீங்க?
கணபதிபுரம்னு ஒரு வில்லேஜ்ல இருந்து பேசுறேன் சார். எங்க ராதிகா, ராதிகாலாம் தெரியுமா உங்களுக்கு? கன்னியாகுமரில எங்க டீம்மேட் ரவிதாஸ்லாம் தெரியுமா? தெரியும். நான் ஆக்சுவலா நான் இருக்குறது வந்து எர்ணாகுளத்துல சார், வர்க் பண்றது எர்ணாகுளத்துல. ஓகே. அப்போ இருக்குறது வந்து ஜஸ்ட் நேட்டிவ் பிளேஸ் நாகர்கோவில். ரொம்ப மகிழ்ச்சி சார். எங்க நம்ம எங்க டீம்ல வந்து அங்க ரவிதாஸ் இருக்காரு, ராதிகா இருக்காங்க, வேல்முருகன் இருக்காரு. என்ன சப்போர்ட்னாலும் கேளுங்க. உங்களுடைய அப்ரிசியேஷனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி சார். நீங்களும் நல்லா இருக்கீங்க. என்னைக்கு வந்து ஒருத்தரை பாராட்டுறதுக்கு நமக்கு ஒரு நேரம் எடுத்து ஒதுக்கி நீங்கள் வந்து செய்யக்கூடியதுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்களோ அதுக்கான எண்ணம் இருக்கின்றதோ, யூ ஆர் த கிரேட்டஸ்ட் பர்சன் சார். உங்களுடைய காலை முதல் காலம் எடுத்ததுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நான் மனமார்ந்த நன்றி. நீங்கள் அமோகமாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம். வணக்கம் மேடம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பக்கத்துல வெள்ளோட்டுல இருந்து பேசுறேன் மேடம். எஸ் முரளிதரன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முரளிதரன். உங்க வீட்டு நம்பர் என்ன? எந்த தெருல இருக்கீங்க சார்? சாரி சொல்லுங்க. வெள்ளோட்டுதாங்க சார். ரொம்ப வணக்கம் சார். சந்தோஷம். சொல்லுங்க ஐயா. சார் ரொம்ப நன்றிங்க சார். நம்மகிட்ட ஆண்டாள் தங்கமன்னர் படமும் திருச்செந்தூர் முருகர் படமும் சாய் சிவான வாங்கிட்டேங்க சார். சாய் சிவா எங்க டீமோடைய ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார். சொல்லுங்க. ஆமாங்க சார். சார் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷம் ஆகுதுங்க சார். குழந்தையும் இல்லைங்க சார். அப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுங்க. அப்புறம் கொஞ்சம் கடன் பிரச்சனைங்க சார். உங்க மனைவி பேரு சார்? சார் மனைவி பேர் பிரபாங்க சார். சார் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க சார்? நான் சலூன் கடை வச்சிருக்கேங்க சார். என்னங்க? சலூன் கடைங்க சார். ஓகே. ரொம்ப சந்தோஷம். நான் இன்னைக்கு உங்க நீங்க சொல்ற விஷயத்தை தான் ஒரு கேள்வியா மக்கள்கிட்ட வைக்கணும்னு வச்சிருக்கேன். அது நிகழ்ச்சியோட இறுதியில் அந்த கேள்வி கேட்கறேன். யூ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தட். உங்களுக்கே அதுக்கு ஆன்சர் தெரியாது. சரி ஓகே. நீங்க உங்களோட கேள்வி என்ன முரளி? இப்போ வந்து நான் உங்க மனைவி கிட்ட பிரிஞ்சிருக்கீங்க, அதான் உங்க கேள்வி இல்லையா சார்? பணம் பிரிஞ்சிருக்கீங்க சார். அப்புறம் கடன் பிரச்சனைங்க சார். சரி, நம்ம ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தகவல் சொன்ன மாதிரிங்க சார், மனைவிக்கு வந்து அம்மா அப்பா அண்ணன் அவங்க தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கு அப்படிங்க சார். உங்க மனைவி இல்ல, இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது சார்? என்னதான் சார், நம்ம சொன்ன நிகழ்ச்சி எல்லாமே கேட்டுட்டேங்க சார். கடன் பிரச்சனைக்கு அப்புறம் நான் வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டேங்க சார். நான் தனிப்பட்ட முரளிங்க. சரி, இல்ல இல்ல அதெல்லாம் முரளி, அதெல்லாம் ஓகே முரளி. என்னோட கேள்வி என்னன்னா, உங்க மனைவிக்கு நீங்க தான் முக்கியம்ன்றது எப்படி புரிய வைக்க போறீங்க சார்? அதுதான் சார், எனக்கு நானும் நிறைய புரிய வச்சிருக்கீங்க சார். நீங்க உங்களுடைய இஷ்யூவா நான் பாக்குறது, நீங்க நிறைய ஆன்மீக தேடல் உள்ள ஆளா நான் பாக்குறேன் முரளி சார். ஆமாங்க சார், உண்மைங்க சார். நீங்க அதை அப்படியே ஜீரோ ஆக்கிடணும். 100 இருக்கிறத ஜீரோ ஆக்கிடுங்க. உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்கும். நான் நம்பர் 2, உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பணம் வந்து ஒரு பெரிய ஒரு எட்டாக்கனியாக பாகற்காயாக உங்களுக்கு இருக்கு. அது உண்மையா? இல்ல, இப்ப நானும் வந்து 1996 நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்டுக்கு வந்து சோத்துக்கே இல்லாத இருந்தப்போ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா, படிப்பு எனக்கு சோறு போடுது. நம்பர் 2, உழைச்சுதான் நான் மேல வந்திருக்கேன். அதே போல நீங்க உழைப்பை அதிகப்படுத்துங்கள். 1. 2, நிறைய வந்து டிராவல் பண்ணுங்க. எதுக்குன்னா, உங்களுடைய நாலேஜை வந்து என்ரிச் பண்ண, இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு. அது வந்து உங்களை அடுத்த கட்டம் போகும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப சென்னிமலைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அங்க வந்து அந்த சித்தர் பேர் என்ன சார்? பின்னாக்கு சித்தர். ஒரு கேள்வி கேக்குறேன், உங்க மனைவிக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும்? இப்ப சித்தர்னா டக்குன்னு பின்னாக்கு சித்தர் நான் சொன்ன சொல்றீங்க. மனைவிக்கு என்ன பிடிக்கும்? 4 வருஷம் குடும்பம் நடத்திட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாம இருக்கீங்கன்னா ப்ராப்ளம் இஸ் வித் யூ சார். நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணுங்க. இது தென்மேற்கு சம்பந்தப்பட்டது. துர்கை வழிபாடு மிக பிரம்மாண்டமான மாற்றத்தை கொடுக்கும். நல்ல கேள்வி கேட்டது. நன்றி. சர்வம் கிருஷ்ண அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? இங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். உங்க பேர் என்னம்மா? சார் என்னோட பேர் கார்த்திகாங்க சார். கார்த்திகா? ஆமாங்க சார். சொல்லுங்க கார்த்திகா. என்ன தொழில் பண்றாங்க? ஓகே. நீங்கள் திருப்பதி கோயில் வந்து மிக சிறந்த கோயிலாக இருக்குமா? இந்த பெருமாளை பிடிச்சிங்க, அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல பெருமாளை குழந்தையாக பிறப்பார், அதுக்கு சீனிவாசன் பேர் வைங்க. அவங்க என்ன தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்க அக்கா கிட்ட.
உங்களுடைய நல்ல எண்ணமே உங்க அக்காவுக்கு நல்ல குழந்தை கொடுக்குமா கேலி கேட்டது நன்றி சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் பொதுவாவே நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில பண்ற குட்டி குட்டி தவறால எங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது இந்த தவற நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி வாழ்க்கை வாழலாம்னா நீங்க எதை சொல்வீங்க சார் நம்பர் 1 வந்து இது வந்து நான் அனுபவபூர்வமா எனக்கு தெரிஞ்சிக்கிட்ட விஷயம் எனக்கு சொல்லப்பட்ட விஷயம் அது அப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் வீடு வந்து எல்லாருக்குமே ஆசை ஒரு நல்ல வீட்டுக்கு போகணும்ன்ட்டு அந்த வீடை கட்டிட்டு கிரக பிரவேசம் அப்படின்னு ஒரு இன்விடேஷன் போட்டு நீங்கள் கிரக பிரவேசம் வந்துருங்கன்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடங்கள் நல்லா இருக்கிறதில்ல இது ஏதோ தமிழ் வச சான்ஸ்கிரிட் அதெல்லாம் நான் சொல்லலை புதுமனை புகுவிழா வந்து அது வந்து அற்புதமான வார்த்தை கிரக பிரவேசம் சொல்லும்போது எல்லா கிரகங்களும் ஒன்றா வருதுன்றதான் அதோட ஐதீகம் எல்லா கிரகங்களும் ஒன்றா இருக்கிறது நல்லதில்லை ஒரே இடத்துல இருக்கிறது நல்லதில்லை ஸோ இது வந்து இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம் இது நிறைய பேர் டிபேட் பண்ணலாம் பட் நான் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களும் நான் சொல்கிறேன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க ஒரு சிம்பிள் விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது யூஸ் பண்ணி பண்ணவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக இல்லை நம்பர் 2 கொடியை படர விடாதீங்க அந்த கொடி இந்த கொடியெலாம் வந்து வீடையும் காம்பவுண்ட் வாலையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பெரிய தவறு அது ரிமூவ் பண்ணாலே பெரிய மாற்றம் வரும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து நெல்லிக்காய்ன்ற ஒரு விஷயம் வந்து நல்லதல்ல அந்த நெல்லி மரம் என்பது வந்து மகாலட்சுமிக்கு ஒப்பிட்டு சொல்லுவாங்க பட் அது வந்து வீட்டில் வச்சுக்கிறது நல்லதல்ல நெல்லி மரம் தான் எடுத்துருங்க உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர் நேப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ மேடம் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங்மா யார் பேசுறீங்க குட் மார்னிங் மேம் நீங்க ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்றீங்க நான் 5 இயர்ஸா பாத்துட்டு இருக்கேன் அம்மா உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிறந்த ஆழ்ந்த நன்றிகள் அம்மா யார் பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க நான் வந்து முஸ்லிம் நான் வஜீஹா இருந்து பேசுறேன் சொல்லுங்க வஜீஹா அம்மா உங்க கேள்விகளை சர்ட்ட கேளுங்க அம்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா கேக்குறேன் அம்மா வஜீதா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கம்மா ஹலோ குட் மார்னிங் சலாம் சார் நான் இன்டர் காஸ்ட் மேரேஜ் சார் எனக்கு 5 இயர்ஸா ரொம்ப ப்ராப்ளம் எங்க அம்மா 2016 டெத் ஆனாங்க நான் ஒரு வீட்டுக்கு போனேன் சார் அங்க இருந்து எனக்கு அரைனா வர்றது போனான் வர்றது பாம்பு வருது சார் சரி இப்ப நீங்க வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் நீங்க பண்ணவர் கல்யாணம் பண்ணவர் இந்துவா அவரு ஆமா சார் ஆமா சரி ஓகே இப்ப நீங்க ஒரு முஸ்லிமா இருக்கிறதுக்கு உங்க கணவர் அனுமதிச்சிருக்காரா அவர் பண்றது இல்ல அவர் பண்ணணும் இல்லம்மா நீங்க வந்து அந்த தொழுகை என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா அதாவது அந்த முதல் தொழுகை வந்து உங்களுடைய ஜமாத் நீங்கள் உங்களுடைய அந்த இமாமோட சேர்ந்து பண்ணுறது சிறப்பு உங்கள் ஊரில் இருக்கிற அந்த ஹெட்டோட நம்பர் 2 அவரையும் தொழுகை பண்ண சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் 2வது விஷயம் அந்த வட்டின்ற ஒரு விஷயம்மா உங்கள் வீட்டில் யாராவது வட்டி வியாபாரம் பண்ணாங்களா வட்டி வியாபாரம் யாரும் எங்கள் வீட்டில் பண்ணலை சார் உங்கள் கணவர் வீட்டிலம்மா அவங்க வீட்டில் பண்ணியிருப்பாங்க மாமா எல்லாம் அது தவறுமா அது தவறு உங்கள் கேள்விக்கு பதில் வந்து இந்த ரெண்டில் தான் ஒளிஞ்சிருக்குமா நீங்கள் வந்து இதை தாண்டி போகணும்னா நிறைய அன்னதானம் பண்ணுங்கம்மா அந்த வட்டின்றது இனிமேல் தொடாதீங்க அது பெரிய தவறுமா நீங்கள் நான் அழைத்தமைக்கு நன்றி நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க மறக்காம அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு என்ன கேள்விக்கும் வரம் போன்ற தகவல் ஒரு பெப் கொடுத்து அது அது அவங்கதான் காரணம் உங்க நீங்க எங்க இருந்து பேசுறீங்க கோயம்புத்தூர்ல சரிம்மா உங்க கேள்விம்மா கேள்வி வந்து எனக்கு ஆண்டவன் எல்லாம் கொடுத்துருக்குதுங்க நான் நல்ல குழந்தைங்க 2 பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க நான் தனியா இருக்கிறேன் சரி
நான் போறதுக்குள்ள அது எல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கும் கண்டிப்பா கொடுக்குறீங்க. நான் உங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டு வந்து ஒரு தடவை ஆடி போறதுக்கு மகிழ்ச்சி. உங்க கோபுரத்துக்கு வந்து உங்களை சந்திக்க முடியல மகிழ்ச்சி. ஆனா இன்னைக்கு நான் வந்து எந்த கேள்வி எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. உங்க கூட பேசணும். அந்த பொண்ணு சரண்யாவுக்கு எத்தனை குழந்தைன்னு எனக்கு தெரியும். சரண்யாவுக்கு இப்பத்தி ஒரு குழந்தைம்மா. பழனி முருகர் நீங்க அழைத்தமைக்கு நன்றி. நம்ம வாய்ப்பு இருக்கும்போது கோயம்புத்தூர் சந்திப்போம்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அம்மா உங்களுடைய பாதம் பணிந்து என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, தஞ்சாவூர்ல பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. அம்மா வணக்கம். உங்க பேர் என்ன? தஞ்சாவூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், என் பேர் திலகவதி. தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் சார். தஞ்சாவூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டை தஞ்சாவூர்ல இருக்கா? ஆமா சார். தஞ்சாவூர்ல இருந்து 35 கிலோமீட்டர் இல்லமா அம்மாப்பேட்டை? மன்னார்குடி ராஜகோபால சுவாமி செங்கமல தாயார்மா. ரோகிணி நட்சத்திரம் ஞாபகம் வச்சுங்க. உங்கள் ஊர்லேருந்து அம்மாப்பேட்டிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடி எவ்வளோ நேரம் ஆகப்போகுதுமா அம்மாப்பேட்டிலேருந்து மன்னார்குடி போகிறதுக்கு? 1 hour தான் சார். அவ்வளோதாம்மா. நீங்கள் அந்த செங்கமல தாயார் உங்களுக்கு பெரிய வீட்டை கொடுப்பா. அந்த அந்த பொதுவாகவே இந்த செங்கமலம்ன்ற பேரே உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும்மா. திலகவதி நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் அற்புதமான பெண்மணி. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் ஐயா. யார் பேசுகிறீங்க? நெல்லை மாவட்டத்தில இருந்து கணேசன். 9/8/1975. சரி, ஓகே. அப்புறம் லக்னம் மகர லக்னம். சரி, நீங்கள் வந்து சார் லக்னம் மகரனாலே தத்து கொடுத்து கொடுத்தே இருக்கணும் சார். உங்களை நீங்கள் உங்களை தத்து கொடுத்துருக்காங்களா? ஆமாம், என்ன தத்து எடுத்தது தான். அதான் நீங்கள் மகர லக்னனாலே தத்து சார், இது யூனிவர்சல் ரூல். அப்புறம் அடுத்து உங்கள் கேள்வி சார். வாழ்க்கையில் வந்து ரொம்ப தொழிலும் அமையல, ஒன்றும் அமையல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, என்ன தொழில் பண்ணுறீங்க ஐயா? ஒரு சினிமால வந்து ஒரு சினிமாவோட சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்கு 1-2 or 3 வில்லன்கள் இருப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் படத்தோட சுவாரஸ்யத்துக்காகவே 2-3 வில்லன் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை ஒரு ஆவரேஜாக 80 வயசு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கன்னா அதில் அதில் வந்து எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருந்தால் சரியாக இருக்குமா? சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஐயா. அதுதான் வாழ்க்கையை வந்து சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் இருக்கீங்க ஐயா. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தத்துன்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே உங்களுக்கு பண்பொழி திருமலை குமாரசாமி கோயில் தான் சிறந்த கோவில். அந்த திருமலை குமாரசாமி உங்களுக்கு வழிகாட்டுவார். லைஃப்பில் பிடிப்போடு இருங்க. ஏண்டா பிறந்தன்னு இருக்காதிங்க. பிறந்தா இவனை மாதிரி பிறக்கணுன்ற ஆசைப்படுற மாதிரி நீங்கள் மாறணும். அவ்வாறு மாற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா வணக்கம்மா, நான் சேலத்திலிருந்து பேசுறேம்மா. சேலம்லேருந்து யாருமா பேசுறீங்க? சித்ரா இக்கலிங்கம் போனாலே ஏகலிங்கம் மாமதுரை சொக்கலிங்கம் முண்டே துணை.
நம்ம வந்து கதையெல்லாம் பேசுவோம். நம்ம சேலத்துல வந்து நம்ம ரூம் போட்டு பேசலாம். உங்க கேள்வி மட்டும் கேளுங்க. சார் எங்க சார் வந்து ப்ராப்பர்ட்டி ப்ரொஃபஷனல் இருக்காங்க சார். அவர் வந்து ஆமாம்மா, எல்லாமே லோனாக கவர்மெண்ட் வேவ் ஆஃப் பண்ணிட்டு தான் எப்படி சேலரி கொடுக்க முடியாது. கவர்மெண்ட்டோட ப்ராப்ளம்மா. நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் உங்களுக்கு எதாவது மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுங்கம்மா. நிகழ்ச்சி முடிவதுக்கான நேரம் இவங்க சொல்லிட்டாங்கம்மா. அதனால நாமக்கல் ஆஞ்சநேயர் பிடிச்சிங்க. நம்பர் ரெண்டு, உங்கள் இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வேலை இல்லை, சம்பளம் இல்லை அப்படின்னா நல்ல வேலையை தேடுங்கம்மா. அதுதான் பெட்டரான விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும். இல்லை இல்லைன்னு சொல்லதை விட்டுட்டு நமக்கு எப்படி நம்ம ஒரு ஆண்டர்பிரனராக உருவாக்கி ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் சேலத்தில் பெஸ்ட்டு பீப்புள்மா. திருவேணி எர்த் மூவர்ஸ் வந்து 1999 சாதாரண ஆட்கள், இன்றைக்கி வந்து கோல் ஃபீல்டு இந்தோனேஷியானா அவங்க தான்மா. அதுபோல் உழைச்சி மேலே வாங்க. உங்கள் ஊரில் அவங்களே ரெண்டு பிளேன் வச்சுருக்காங்க சொந்தமாக ஏர்போர்ட்டில். அப்போ அந்த திருவேணி மாதிரி அந்த பாலசுப்ரமணியம் ஐயா போல் நீங்கள் உங்கள் கணவரும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும். அவ்வாறு நடக்க நானும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. வரம் போன்ற விட்டுட்டீங்க, வரம் போன்ற விளக்கம் பகிர்ந்துட்டீங்க சார், நன்றி. நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு கேள்வியிலேருந்து ஒவ்வொரு வாரமும் கேட்க போகிறேன். இந்த முடி வந்து ஏன் வந்து மிலிட்ரி போலீஸ்லாம் அப்படி க்ளோஸாக கட் பண்ணுறாங்க, 10 நாளைக்கு ஒரு வாட்டி கட் பண்ணுறாங்க, காதுக்கு மேலே ஏன் முடி வரக்கூடாது? இப்போ நான் கட் பண்ணுறேன்னா நானும் ஒரு 8 நாள்லேருந்து 9 நாளைக்கு ஒரு வாட்டி முடி கட் பண்ணுவேன். இதுக்கான விடை தெரிஞ்சதுன்னா சரியான விடைக்கு நான் 2000 ரூபா பரிசு கொடுக்குறேன். அது நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய பதில் வந்து 9442636363 9442636363. கூடிய விரைவில் நாங்கள் வந்து இன்னொரு 10 டேஸ்க்குள்ள அன்னதானம் வந்து சென்னையில் ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டாள் வாஸ்து டீம் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய சப்போர்ட் தான். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் மிக அற்புதமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும்பி வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.